வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இந்த மூணு தவறு செஞ்சிங்கன்னா உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. அது என்னென்ன தவறு அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட் இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ஃபார்முலா ஒன்று மட்டும் வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் ஃப்ரெஷ் இது மட்டும் போதும், இதை வச்சாலே நம்மளோட வெயிட்டை வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடலாம், என்னோடய 20 கிலோ 30 கிலோ வெயிட்டையும் இந்த ஃபுட்டு வச்சு நான் குறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ப்ராப்பரான நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் ஷேக் ரெடி பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்டரில் எடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா குட் லைஃப் மில்கில் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு என் ரிசல்ட் வேணும், எனக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்கின் வேணும், நான் ரொம்ப பார்க்க ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற ஷேக் மேட் ஃபார்முலா ஒன் பர்சனலைஸ் ப்ரோட்டீன் பவுடர் அஃப்ரெஷ் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் செல்யூலாஸ் மல்டி விட்டமின் ஸோ இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு சிலர் வந்து எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க, என்ன அப்படின்னா இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இதில் இருக்க எல்லாமே எடுத்தால் தான் என்னோடய வெயிட் குறையுமா, நான் வந்து ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டால் போதாதா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து என் ரிசல்ட் எடுக்கணும், என்னோடய ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர் ஃபுட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். செகண்ட் மிஸ்டேக், நீங்கள் ஷேக் அஃப்ரெஷ் எடுக்கிறீங்கன்னா இதை வந்து சரியான டைமில் எடுக்கிறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா விதமான ஃபுட்டும் கரெக்டாக எடுக்கிறோம், ஓகே, ஆனால் இதை வந்து கரெக்டான டைமில் எடுக்கிறோமோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்னிங் ஷேக் வந்து 7:30 to 8 இந்த டைமுக்குள்ளே எடுக்கணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 10 மணிக்கு எடுக்கிறாங்க, நைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் வந்து பசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன், என்னால் வந்து டீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதால கொஞ்சமாக வந்து காலையில் வந்து டீ அல்லது காஃபி இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் டைமில் கூட எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுல ஸ்ட்ரகிள் வரும். இதுக்கப்புறம் வாட்டர் இன்டேக், வாட்டர் இன்டேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா இது வந்து பெரிய கஷ்டமாக நினச்சிக்கிறாங்க. உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணும்பொழுது தான் உங்களோட ஃபேட் வந்து நல்லா பேர்ன் ஆகும். அதனால் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சரியான அளவு தண்ணி குடிக்கும்பொழுது உங்களோட வெயிட்டை வந்து கிராஜுவலாக வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி சரியான நேரத்தில் ஷேக் ஃப்ரெஷ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களோட வெயிட்டை வந்து கிராஜுவலாக குறைக்க முடியும். தேர்ட் மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு வெல்னஸ் கோச் இருக்கணும். உங்கள் வெல்னஸ் கோச்சு சொல்கிற மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒரு சிலர் நினைக்கலாம் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்தாலே வெயிட்டு குறையும், எதுக்காக வந்து வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெல்னஸ் கோச்சுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரி டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எல்லாரோட பாடி கண்டிஷனும் ஒரே மாதிரி கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி டயட் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒரு வெல்னஸ் கோச்சுக்கு தான் தெரியும். ஓகே, நீங்கள் வெல்னஸ் கோச் இல்லாமல் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட டயட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களால் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இகாம் வெப்சைட்டில் போயிட்டு பை பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு வேணும் அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சுக்கிட்ட பை பண்ணணும். அப்படி இல்லைனா நம்மளோட நியூட்ரிஷன் கம்பெனியிலே உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்போம். இந்த ஐடி மூலமா வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.